எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் சமையல் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஜூஸியான டேஸ்டியான கோக்னட் பர்ஃபி. இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு தான். இந்த மூணு திங்ஸ் வச்சு சூப்பரான கோக்னட் பர்ஃபி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். பால் 50 ml, துரு நான் தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய தேங்காய், அதனால நான் அரை மூடி தான் எடுத்திருக்கேன். கடைசியாக 100 g சர்க்கரை. இப்போ ஒரு வாணலில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுருங்க, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பால், அப்புறம் சர்க்கரை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிரும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி வரும். இப்போ லைட்டாக கரைஞ்சி வந்திருக்கு. இதே மாதிரி கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துடுச்சு. அந்த சுகர் சிரப் வந்து ஃபுல்லாக காணாமல் போகணும், அந்த அளவுக்கு அது நல்லா வேகணும். ஒரு 5 min போல் ஆகும், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுருங்க. அப்புறம் இதுலேயும் 2 spoon நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த சுகர் சிரப்பெல்லாம் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி வந்தப்புறம் இதை வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தட்டில் இதை போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஜூஸியான கோக்னட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.